வணக்கம் சார், எல்லா குருமார்களுக்கும் வணக்கம். சார், நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவ தான். அதனால எனக்குங்கிற ஒரு தனித்துவம்ங்கிறது இப்பதான் நான் உணர்றேன். ஒரு 10 வருஷமாவே ஜோசியம் இந்த ஜாதகத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்காக பல தேடல்கள் இருந்தது எனக்கு. ஆனா நேரம் காலம் சரியா வந்தாதான் நம்மளை ஒரு கரெக்டான பிளேஸ்க்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கறதுல ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அப்போ சார் பேசினர், கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னார். அது வரைக்கும் பாரம்பரிய ஜோசியத்துல இருக்கிற நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்பப்போ சில வாழ்க்கையில வர பிரச்சனைகள் பொழுது ஜோசியர் கிட்ட போவேன். அப்போ ஏதோ சில சமயம் கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸும் வரும், சில சமயம் எனக்கு என்ன தவறான ப்ரெடிக்ஷன்ஸும் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நான் தவறான டெசிஷன்ஸும் வாழ்க்கையில எடுத்திருக்கேன். ஸோ எடுக்கும் பொழுது என்ன ஆகும், இனிமே ஜோசியமே பார்க்க கூடாது, இனிமே ஜாதகத்துக்கிட்டே போக கூடாது அப்படிங்குற நினைப்பேன் ஒரு 2 மந்த்ஸ். அதுக்கப்புறம் என்ன அறியாம திரும்ப இதே தான், ஒரு 2 மாசம்தான், ஒரு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் தானாவே திரும்ப நான் ஜாதகத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எப்படி வந்து இந்த குடிக்கிறவங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து நான் அடுத்த நாளைக்கு கார்த்தால குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஆனா வந்து திரும்ப அதே தான் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் எனக்கும். நானும் வந்து பல ஜோசியர் இனிமே நான் பார்க்க மாட்டேன், இனிமே எந்த ஜோசியர்கிட்டயும் போக மாட்டேன், சோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அப்படிமே. அது ஒரு 1 மாசம். அதுக்கப்புறம் கேக்குதா சார்? அதுக்கப்புறம் திரும்ப தானாவே நான் வந்து ஜோசியம்னு திரும்ப ஏதாவது ஒரு ஜோசியர் கிட்ட போறது எனக்கு வழக்கமா தான் இருந்தது. பட் எனக்கு இப்பதான் நேரம் நன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து சாரோட ஷார்ட்ஸ் பார்த்தேன். பார்த்துட்டு சரி, நானாதான் இத பண்ணலாம், நம்ம ஏன் கத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சேன். எனக்கு இங்க வந்து இவ்வளவு ஈஸியா எனக்கும் புரியுமா அப்படின்னு எனக்கு, ஏன்னா 15 நாள்ல நம்மளால ஜோசியம் கத்துக்க முடியுமான்னு ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க்கோட தான் நான் அந்த கிளாஸ்க்குள்ள வந்தேன். பட் எனக்கே நம்ப முடியல, என்னால வந்து புரிஞ்சுக்க முடியறது. உங்களை மாதிரி சார் மாதிரியான ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் எனக்கு புரியறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா ஆக்சுவலி இருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ பத்தி மென்ஷன் பண்ணும், ஏன்னா நீங்களாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை ரொம்ப ஈஸியா என்ன மாதிரி, எனக்கு ஏன்னா பெருசா எதுவுமே தெரியாது உள்ள வரச்சே, என்ன மாதிரி ஒரு லேமேனுக்கு கூட புரியற மாதிரி எவ்வளவு ஈஸியா உங்களால சொல்லித்தர முடியறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சார பத்தி சொல்லணும்னா, டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து இது மாதிரி வீடியோலயோ இல்ல வெளியில வந்தோ பேசி பழக்கமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் கணவரோட ஜாதகத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நான் பண்ணும் பொழுதே வந்து சார் தான் ஃபர்ஸ்ட் வந்து யார் அது அப்படின்னு கேட்டார். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, என்ன கேக்குறோம் என்ன சொல்றோன்றதே புரியாம போயிடுச்சு, ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பேசி முடிச்சிட்டாருங்கிறதே அப்புறம்தான் நான் ரியலைஸ் பண்ணேன். சோ ரியலைஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா, இனிமே இந்த ஜாதகத்தை யாரும் கேட்க கூடாது, இனிமே இந்த ஜாதகத்துக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன்ட்டாரு. அது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சதே தவிர, அது வரைக்கும் சார் பேசினது எதுவுமே எனக்கு நிக்கல. ஏன்னா ஒரு பதட்டம் கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஓ, சார் வந்து பேசுறாரா, நம்மளோட ஜாதகத்துக்கு பதில் சொல்றாரா அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம இப்ப ஒண்ணுமே கேட்க முடியல, அடுத்த தடவை கேட்கலாம், ஏன்னா சார் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டார். பட் நான் கேட்கலங்கிறது நான் எப்படி அவர்கிட்ட தெரிவிக்க முடியும்? அதனால அடுத்த தடவை கேட்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா நான் கேக்குறச்சே மட்டும் எனக்கு அந்த பேர் வரும்போது மட்டும் சார் திரும்ப வந்துட்டு இந்த ஜாதகம் ஆல்ரெடி வந்துடுச்சேனர். செம்ம டென்ஷன் ஆயிடுது எனக்கு. என்னன்னா 500 பேர் இருக்கீங்க, ஆனா எனக்கு நான் மட்டும்தான் இந்த கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு தடவையும் வருது. சரி, அன்னைக்கானா நான் வந்து சரி எதுவுமே இல்லைனாலும் இந்த ஜாதகத்தை மட்டும் அவங்க கொடுக்குற நேரத்தை எழுதி வச்சுக்கணும்னு அதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் என் பையனை பத்தி கேட்டிருந்தேன். ஸோ சார் வந்து அப்புறமா பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் பதில் சொன்னார். ஆனா அன்னைக்கே சஷ்டி டிவில இந்த டாக்டருக்கான படிப்புக்கு பத்தியான ஃபுல்லா ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எப்படி வந்து
ஏன்னா இவர் வந்து எல்லாரும் சித்தருங்கிறாங்க, எனக்கு இது அவதாரமா, எப்படி நாம மனசுல நினைக்கிறதெல்லாம் அவர் எப்படி பேசுறார், நம்மைக்கு நம்மளோட தேவைகளுக்கு எல்லாம் எப்படி அவருக்கு புரியறது, எப்படி தெரியறதுங்கிறது எனக்கு ரியலாவே தெரியல, எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. பட் நான் வந்து கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ இப்படி ஒரு ரைட் பிளேஸ்ல ரைட் டயத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினத்துக்கு நான் வந்து எல்லா பிரபஞ்சத்துக்கே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தென் என்னோட புரிதல் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமாவே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட நான் வந்து எப்பொழுதுமே இங்க நாங்க சும்மா ஜாதகம் யார்கிட்ட இருந்தாவது வாங்குவோம், இல்ல ஏதாவது ஒரு குழந்தை பிறந்ததுனாலே உடனே நாங்க ஜாதகத்தை எடுத்து நாங்களாவே வந்து இதுக்கு இங்க இந்த இடத்துல குரு இருக்கு, இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார், இந்த குழந்தை இப்படி இப்படி ஆகும்னு சொல்லி நாங்களாவே ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டு அதோ அந்த குழந்தைக்கு 80 வயசு வரைக்கும் முடிச்சிருவோம். ஸோ இப்படி இருக்கிறச்சே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் ஷார்ட்ஸ் பார்த்திருக்கேன், நான் சேர போறேன் அப்படின்னு நான் சொல்றச்சு அவங்க சொன்னாங்க, என்ன வித்யா இது வந்து பாசிபிளா, எங்கேயாவது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நகருமா, அப்படி வந்து உங்க லக்னம் நகரும்னா என்ன நீ சொல்ற, அப்ப எல்லா எல்லா ராசி எல்லா இதுவுமே நகருதா, அப்ப எல்லா கிரகங்களுமே நகருதுன்னு நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு குவெஸ்டின் பண்ணாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியல, பட் எனக்கு அவரை பார்த்தேன், அந்த ஷார்ட்ஸ் பார்த்தேன், அவர் அவர் பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்தது நான் ஜாயின் பண்ணதா போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் அவங்களுக்கு வந்து இதுல பெருசா நம்பிக்கை இல்லை, அவங்க ஜாயின் பண்ணல. பட் என்கிட்ட வந்து ஆனா நான் ஜாயின் பண்ண அன்னிலேருந்து அவங்களுக்கு கியூரியாசிட்டி நான் ஜாஸ்தி கத்துட்டுருவேன் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கால் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு கிளாஸ்ல, இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட, இப்படின்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன், கொஞ்சமா ஸ்லோலி அவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட பொண்ணோட ஜாதகத்தை பேசும்பொழுது இப்ப நீ அப்ப நீ ஏதோ ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன்னு சொல்றல, இப்ப ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் வந்து சொன்னேன் இது வரைக்கும் எனக்கு இது ஆனா இப்ப இந்த விஷயங்கள்லாம் அவங்க வீட்டுல இப்ப நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சோ இது வரைக்கும் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் ஒரு சின்ன இது இருந்தா கூட, ஒரு பிரச்சனை இருந்தா கூட இனிமே வந்து உன் பொண்ணு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. மேலும் அப்பா தட் இஸ் அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து தனுசு லக்னம். சோ 1-க்கும் 4-க்கும் உடைய குரு வந்து 11ல இருக்காரு. சோ அம்மாவோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போகும். பட் அப்பாவுக்குரிய ஸ்தானமான சூரிய பகவான் வந்து 8ஆம் இடத்துல போய் இருந்திருக்கிறதுனால இனி அப்பா தேர்ந்து கொஞ்சம் பிரிதல் ஏற்படும் அப்படின்னு சொன்னோடனே, இதே ஒரு 3 மந்த்ஸா நான் அந்த டிஃபரன்ஸ் பாக்குறேன், நீ எப்படி அதுக்குள்ளார சொன்னேன், இல்ல இது வந்து இப்பதான் நான் கத்துக்க, அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஓ அப்ப நீயும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்ப இது கரெக்ட் தானா, அப்போ இந்த லக்னம் நகர்றதுங்கிறது உண்மைதானா, அப்போ அப்ப நாங்க என்ன பேசிக்கிட்டோம்னா மேபி ஆல்ரெடி ஜோசியக்காரா அவா ஜோசியம் பாக்குறவா எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்குமா இருக்கும், இல்ல இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அவங்க யாருமே பகிர்ந்துக்கலையா இருக்கும். பட் இது வந்து இது இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்மளோட சார் வந்து அழகா அது எல்லாருக்கும் புரியற மாதிரி எடுத்து சொன்னோடனே நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு இதுக்கு மேல இது மேல நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இதுல அவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதேதான் எல்லா டீச்சர்ஸும் வந்து உங்களுக்குன்னு எந்த ஒரு பொதுவாவே நானும் ஒரு டீச்சரா இருந்திருக்கேன் முன்னாடி. ஸோ ஏன்னா சும்மா பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப கூட என்ன நடக்கும்னா எல்லாத்தையுமே கத்து கொடுத்துருவோமா, அடுத்தடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வச்சுப்போம், அப்பதானே அடுத்து திரும்ப திரும்ப அவங்க வருவாங்க, இந்த மாதிரி செல்ஃபிஷ் ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க யார்கிட்டயுமே அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல, எல்லா தங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வெளிப்படையா நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாவும் இருக்கு. சோ ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ல சில பிரச்சனைகள்லாம் வந்ததுனால என் தம்பியோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. சார் அப்ப சொன்னார் நீங்க வந்து இனிஷியேட் பண்ணணும், நீங்க தான் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தான் இனிஷியேட் பண்ணேன். இப்போ வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. 4:30 மணிக்கு எழுந்துக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான், ஏன்னா 12:00 வரைக்கும் என் பையன் படிச்சுட்டு இருப்பான். ஸோ அவனோட நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ திரும்ப வந்து 4:30 எழுந்துக்கிறதுங்கிறது சேலஞ்சா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் நான் வந்து இந்த நீங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே எனக்குள்ள ஒரு எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கடகட கடகட அந்த கிளாஸ் முடியற 8:30 வரைக்கும் எனக்கு எப்படிதான் எனர்ஜி இருக்கும்னு எனக்கே தெரியல. சோ அது மேபி பிகாஸ் ஆஃப் இன்வால்மெண்ட் அண்ட்
உங்களோட நீங்க சொல்லி கொடுக்குற விதமும் வந்து அவ்வளவு ரொம்ப ட்ரெமெண்டஸ் ஜாப். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட நீ இப்ப பாருங்க, நீங்க 1:30 ஆறுது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் வந்து லஞ்ச் டைம் இது, பட் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க எங்களோட பேசணும், நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கேக்குறதுல இவ்வளவு தூரம் உங்களோட இன்வால்மெண்ட், உங்களோட டைம் எல்லாத்தையுமே நீங்க கொடுக்குறீங்க. சோ எங்களால முடிஞ்சது நாங்க இதை சின்சியரா எடுத்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அட்வான்ஸ் கிளாஸஸும் சேரணும்னு ஆசையா இருக்கு. சோ கண்டிப்பா சேர்வேன்.